அனைவருக்கும் வணக்கம். டாக்டர்.சஜ ஹோட்டலுக்கு வரவேற்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட பழம் நிறைய நோய்கள் வருவதை தடுக்கிறது, அதே சமயத்தில் ஒரு சில நோய்களை குணமாக்குவதற்கும் அந்த பழங்களை பயன்படுத்தலாம். அது என்ன பழம் அப்படின்னா அத்திப்பழம். அதிகமாக பயன்படுத்தாத ஒரு பழம், நிறைய பேர் வாங்கி விரும்பி சாப்பிடாத ஒரு பழம். இந்த பழத்தை நம்ம எவ்வளோ நாள் இடைவெளியில் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடலாம், இதை சாப்பிடுவதனால என்ன மாதிரியான நோய்களை நம்ம குணமாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பழங்கள் அப்படின்னாலே நான் ரெகுலர் பயன்பாட்டில் நம்ம வச்சுக்கிறது இந்த ஆப்பிள், திராட்சை, இந்த மாதிரி பழங்கள் தான் வச்சுக்கிறோம். ஆனால் அரிதாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னா அத்திப்பழம். இன்னும் நிறைய பேருக்கு அத்திப்பழம் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. இந்த அத்திப்பழம் தினந்தோறும் எடுத்துக்கொள்வதனால நிறைய பயன்கள் இருக்கின்றது. குறிப்பாக அத்திப்பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அயன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த சத்துக்கள்லாம் மற்ற பழங்களில் இருப்பதை காட்டிலும் ஏறத்தாழ 4 மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் எதுனா அத்திப்பழம் தான். இந்த அத்திப்பழத்தோட உள்பகுதி முழுமையாகவே விதைகளால் நிறைந்தது. இதன் காரணமாக இதை தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால ஆண்களுக்கு நரம்பு சோர்வு, நரம்பு தளர்ச்சி, ஆண்மை குறைவு போன்ற பிரச்சனை இருப்பவர்களுக்கு தொடர்ந்து ஒரு 2 அத்திப்பழம் தொடர்ச்சியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அது ஃப்ரெஷ் பழமாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே உலர வைத்து ஊற வைத்த பழங்களாக இருந்தாலும் சரி, இது தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நல்ல நரம்பு வீரியம் ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது, சரியான விதத்தில் மாதவிடாய் ஆகலை, ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்குது அப்படின்னா பெண்கள் வாரத்தில் 2 நாட்களாவது ஒரு 2 நம்பர்ஸில் அத்திப்பழம் தொடர்ந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மாதவிடாய் நின்றதுக்கு பிறகு மெனோபாஸுக்கு அப்புறம் வரக்கூடிய மார்பக புற்றுநோயை தவிர்ப்பதற்கு தொடர் பயன்பாட்டில் அத்திப்பழம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மார்பக புற்றுநோயை தடுப்பதற்கு ஏதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டடிஸ் சொல்லுது. தோலோட மேல் புறத்தில் வரக்கூடிய வெண்புள்ளிகள், இந்த பிரச்சனைக்கு அத்திப்பழம் பயனளிக்குது அப்படின்னு ஒரு சில ஆர்டிக்கலில் இருக்குது. இதெல்லாம் வந்து அத்திப்பழத்தினுடைய ஒரு மேலோட்டமான நன்மைகள். ஆனால் அத்திப்பழம் உண்மையிலே எதுக்கு சிறப்பாக செயல்படுது அப்படின்னா இருதயத்தினுடைய நலனுக்கு. பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்டு நம்ம நிறைய எடுக்கிறதுனால நிறைய சோடியம் கண்டென்ட், உப்பு நம்மளை அறியாமலே நிறைய சேர்த்துக்கிறோம். இது இதய பலவீனத்திற்கும் இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களின் புண்ணு ஏற்படுவதற்கு எதுவாக இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம வந்து பொட்டாசியம் தேவைப்படுகிறது. எனவே நல்ல ஒரு ஹெல்த்தியான பொட்டாசியம் வந்து அதிகமாக அத்திப்பழத்தில் இருப்பதனால குறைந்தபட்சம் 2 அத்திப்பழம் சீசன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரது உங்களுடைய நம்மளுடைய இரத்த குழாயினுடைய உள் சுவர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதே சமயத்தில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பை சீராக்குவதில் அத்திப்பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே பழங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் ஆப்பிள், திராட்சை, இப்படி மாதுளை பழம் இது மட்டும் சாப்பிடாமல் இது கூட வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் கண்டிப்பாக அத்திப்பழத்தை சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ அத்திப்பழத்தை ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஜூஸ் போடுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அத்திப்பழத்தை அப்படியே சாப்பிட்லாம். இதில் அதிகமான இனிப்புச்சுவை இல்லை அப்படிங்கிறதுனால அவ்வளோ பேலட்டபிளாக இருக்காது. அதனால் இதை ஒரு ஜூஸாக மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், அத்திப்பழத்தை நீங்கள் ஜூஸ் போடும்பொழுது இந்த மாதிரி முழுமையாக தோலை நீக்கிட்டு ஜூஸ் போடுங்க. நிறைய பேர் தோலோடு சாப்பிட்றத பார்க்குறோம், அதை தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி சீமை அத்தி, காட்டத்தி அப்படின் இருக்குது, எந்த அத்திப்பழமாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அத்திப்பழத்துக்கும் மருந்து அடிக்கிறாங்க, அத்திப்பழத்திலும் பூச்சி நிறைய வருதுன்னு சொல்லி மருந்து பயன்பாடு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால தோலை முழுமையாக ரிமூவ் பண்ணலாம். தோலை எனக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா இன்னும் பழம் முழுமையாக பழுக்கலை அப்படின்னு அர்த்தம். நல்ல பழுத்த அத்திப்பழத்தோட தோல்கள் வந்து வாழைப்பழ தோல் உரிகிற மாதிரி நல்லா உறிஞ்சி வரும். குறிப்பாக நான் வச்சுருக்கிறது இந்த அத்திப்பழம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழுத்த ஒரு அத்திப்பழம். ஸோ அத்திப்பழத்தினுடைய தோல் உரிச்சிட்டு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சுவையும் நல்லாயிருக்கும், அந்த தோலில் ஒரு மந்தமான சுவை இருக்கும், அது உங்களுக்கு இல்லாமல் உள்ள ஒரு முழுமையான ஒரு அத்திப்பழத்தினுடைய சுவையை வந்து உங்களால் உணர முடியும். இந்த மாதிரி இப்போ நான் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தோலை நன்கு உரிச்சிட்டு பயன்படுத்துங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும், டைம் எடுத்து அதை செய்கிறது தான் நல்லது. தோல் உரிக்கும் பொழுது அத்திப்பழத்தில் உள்ளேருந்து பால் வரும், இந்த பாலை கழுவிட்டு நீங்கள் பயன்படுத்தலாம். சில நபர்களுக்கு இந்த பால் வந்து அலர்ஜி ஏற்படுத்தும் அப்படியே சாப்பிட்டிங்கன்னா. அதனால தான் அத்திப்பழத்தை அப்படியே சாப்பிடும் பொழுது நம்மளை அறியாமலே இந்த பால் உள்ளே போச்சுன்னா வாயில் வந்து ஒத்துக்காத நபர்களுக்கு அலர்ஜி வரும். இன்ஃபேக்ட் இந்த பாலும் மருத்துவத்துக்கு பயன்படுது. இந்த அத்தி பல இலைகளை எடுக்கும் பொழுதோ அல்லது அத்தி மரத்தினுடைய பட்டைகளை நம்ம வந்து கீறி விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து பால் வரும். இந்த பால் மருத்துவத்துக்கு பயன்படுது. இருந்தாலும் சில நபர்களுக்கு இந்த லேட்டெக்ஸ் அலர்ஜி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றனால இந்த பாலை சுத்தமாக கழுவிட்டு பயன்படுத்தி கொள்ளவும். இந்த மாதிரி ஒரு தினமும் ஒரு 2 அத்திப்பழம் ஒரு நபருக்கு நீங்கள் நல்லா கட் பண்ணி பொடிப்பொடியாக கட் பண்ணி சுத்தமாக கழுவ வேண்டும். ஏனென்றால் அத்திப்பழத்தோட உள் சுவர உள் பக்கத்தில் நிறைய நுண்ணிய விதைகள் இருக்குது, அதுக்குள்ளே பூச்சிகள் புழு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி குறிப்பாக அந்த மடங்கி இருக்கிற இடங்களை நல்லா கட் பண்ணி உள்ளே நல்லா தண்ணியில் நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதன் பிறகு நல்லா செக் பண்ணி எதாவது பூச்சி இருக்கான்றதை முழுமையாக நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் போடும் பொழுது
அதற்கு தேவையான அளவிற்கு நீங்கள் பால் பயன்படுத்தலாம், சுவைக்காக நீங்கள் நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து அத்திப்பழத்தை ஒரு ஸ்மூதி மாதிரி போடலாம். வேறு ஏதாவது நீங்கள் ஒரு பழங்கள் போடுறீங்க அப்படின்னா அது கூடவே நீங்கள் அத்திப்பழத்தை போட்டும் நீங்கள் ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸாகவும் நீங்கள் அத்திப்பழ ஜூஸ் பயன்படுத்தலாம். இதெல்லாம் அத்திப்பழத்தை ஃப்ரெஷ்ஷாக பயன்படுத்துகிற முறைகள். சக்கரை வியாதி இருக்கிறவங்க குடிக்கூடாதுன்னா கண்டிப்பாக சக்கரை வியாதி இருக்கிறவங்க குடிக்கலாம். இதனால் சக்கரை அளவும் கட்டுப்படும். ஏன்னா ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலராக எடுக்கிற உணவுக்கு முன்னாடி இந்த அத்திப்பழ ஜூஸோ அல்லது அத்திப்பழத்தையோ சாப்பிட்டுட்டு உங்களுடைய ரெகுலர் எடுக்கிற உணவோட அளவை கம்மி பண்ணிக்கலாம். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய சக்கரை அளவு நல்லா கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும். மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு தினமும் ரெண்டு அத்திப்பழம் உகந்தது. நல்லா அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடிய மலை கழிவுகளெல்லாம் நல்லா நீக்கி மலக்குடலை சுத்தப்படுத்துறதுக்கு அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணுது. உடல் எடை குறைப்பு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை ஆகாரமாக இரண்டு அத்திப்பழத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். நல்ல அது சாப்பிட்டு ஒருவேளை ஆகாரம் சாப்பிட்டதை போல் ஒரு செட்டைட்டி கொடுக்கும், திருப்தி கொடுக்கும். அடுத்த வேளை பசிக்கிறதுக்கும் டைம் எடுத்துக்கும். இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னா பயன்படுத்தலாம். விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க, கண் பார்வை வெளிச்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக அத்திப்பழம் பயன்படுத்தலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெண்புள்ளி பிரச்சனை இருந்தாலும் அத்திப்பழம் பயன்படுத்தலாம். அந்த அத்திப்பழத்தை பன்னீரில் கரைச்சி அந்த வெண்புள்ளிகள் இருக்கிற இடத்துல ஒரு ஆயின்மெண்ட் ஃபார்மில் அப்ளை பண்ணுறதும் பலனளிக்கும். இதெல்லாம் அத்திப்பழத்தினுடைய சிறப்பம்சங்கள். இந்த அத்திப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிய எல்லாருமே சாப்பிட்லாம். சர்க்கரை வியாதி இருப்பவர்கள், வாய்ப்புண் வயிற்றுப்புண் இருக்கிறவங்க கண்டிப்பாக அத்திப்பழம் பயன்படுத்தலாம், நல்லது. கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, ஸ்கின் டிசீஸ், யார் வேணாலும் அத்திப்பழம் பயன்படுத்தலாம். அன்லஸ் நீங்கள் அத்திப்பழம் எடுத்து ஒரு நாள் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா வேணால் நீங்கள் பர்சனலாக நீங்கள் தவிர்க்கலாமே தவிர மற்றபடி அத்திப்பழம் யாருக்குமே கான்ட்ராஇண்டிகேஷன் கிடையாது. அதே மாதிரி அத்திப்பழம் ஆண்மைக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்ணுது, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலாக டாக்டர் எஸ்ஜே ஃபேமிலி ஹெல்த் அப்படிங்கிற நம்ம இன்னொரு யூடியூப் சேனலில் போட்டுக்கிறோம். அந்த சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது சம்மந்தமாக பார்க்க விரும்புகிற நபர்கள் நீங்கள் ஆண்கள் போய் டீட்டெயிலாக அதில் பார்த்துக்கொள்ளலாம். எனவே இதுவரைக்கும் நீங்கள் அத்திப்பழம் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது அத்திப்பழத்தை நான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணி எனக்கு இந்த பெனிஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அத்திப்பழத்தை சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பெஷல் மெத்தட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நூறு கிலோ உடல் எடை இருந்தால் கூட வெறும் 100 நாளில் நீங்கள் குறைத்து கொள்ள முடியும். உங்கள் ரத்த சர்க்கரையின் அளவு 400 மேலே இருக்குது அப்படின்னா கூட வெறும் 40 நாட்களில் ரத்த சர்க்கரையின் அளவு குறைக்க முடியும். பிளட் கொலஸ்ட்ரால் 300 மேலே இருக்குது, மருந்து மாத்திரை போட்டு கூட குறையல அப்படின்னாலும் கூட வெறும் 30 நாட்களில் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவு குறைக்க முடியும். இதெல்லாம் மேஜிக் இல்லை, உட்கொள்கிற உணவை சரி பண்ணிக்கிறதன் மூலமாக மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிறத ஏற்கனவே பல வீடியோக்களில் நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். எனவே ஸ்டே டியூன் வித் டாக்டர் எஸ்ஜே ஹாட் டிவி. ஃபியூச்சரில் வந்து ஒரு நியூ செக்மெண்ட்டுக்குள்ளே போக போகிறோம். அண்ட் ஆல்சோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது. இட் ஹேஸ் டு பி கண்டினியூ டில் அவர் லைஃப்.